ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் டிஎன்சிஎஸ்சி துறையிலிருந்து புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 48 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30/11/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்போ விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மண்டலத்தில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பெரம்பலூர் மண்டலத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க காலி பணியிட விவரம் பார்ப்போம். எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12 காலி பணியிடம், உதவுபவருக்கு 20 காலி பணியிடம், காவலருக்கு 16 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, எழுத்தருக்கு பிஎஸ்சியில் அறிவியல் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம், அசிஸ்டண்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம், காவலருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே ஓசிக்கு 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம், எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பள பத்திர முழு தகவலும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் உங்கள் சைனை போட்டு டைரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 30/11/2021. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.